வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இந்த வீடியோ போறதுக்கு முன்னால நம்ம ஒரு டிஸ்க்ளைமரோட போறோம். வாட் இஸ் எ டிஸ்க்ளைமர் சார்? இந்த வீடியோவில் என்ன இருக்கு? இந்த வீடியோவோட நோக்கம் என்ன? நான் சொல்ல போறேன். திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் ஏஜென்ட் ட்ரைனிங். இன்சூரன்ஸ் முகவர்களுக்கனுடைய பயிற்சிக்காக எடுக்கப்பட்டது. இது எந்த ஒரு ப்ராடக்டையும் விற்க முயற்சி செய்யவில்லை. நான் மார்க்கெட்டிங் பண்ணல. இந்த வீடியோவினுடைய முதல் நோக்கம், இது ஒரு ட்ரைனிங்காக எடுக்கப்பட்ட வீடியோ, முகவர்களுடைய ட்ரைனிங்காக எடுக்கப்பட்ட வீடியோ. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நண்பர்களே, டிஸ்க்ளைமர் முடிஞ்சது, அடுத்து ஸ்லைடுக்கு போகலாம். வாட் இஸ் அ பாயிண்ட் நண்பர்களே? ஒரு முகவர் இந்த 20 நாளில் 0000000 எல்லாமே ஜீரோ தான், ஜீரோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா 2 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதி உங்க பேங்க்ல 2 லட்சம் ரூபாய் கமிஷன் கிரெடிட் ஆகும். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 25 லிருந்து 30 நிமிஷம் போக போகுது. இந்த 30 நிமிஷம் இந்த வீடியோ பார்க்கிற முகவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு அல்லது 1ஆம் தேதி அன்னைக்கு உங்க பேங்க்ல 2 லட்சம் ரூபாய் கமிஷன் கிரெடிட் ஆகும். அதைத்தான் இன்னைக்கு பேச போறோம். Invest 0000000, get commission 2 lakh, just 20 days. இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. 20 டேஸில் 2 lakh commission சம்பாதிக்கலாம். Mass marketing. மாஸாக இருக்கணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா, தட் இஸ் அ மாஸ் மார்க்கெட்டிங். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சார். மாஸ் மார்க்கெட்டிங்கிறது ஒரு காமன் வேர்டு சார். மாஸாக பண்ணுறதுங்க, 1, 2, 3, 4, 10 எல்லாம் கிடையாது. 100, 200, 500, 1000, தட் இஸ் அ மாஸ். மாஸ்னா பெருசா, பல்க். இதுதான் மாஸ் மார்க்கெட்டிங். மாஸ் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி எப்படி 2 lakh rupees கமிஷன் சம்பாதிக்கிறது? அடுத்த 20 நாள்ல 0000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ல. தட் இஸ் அ வீடியோனோட கான்செப்ட். தயவு செஞ்சு ஒவ்வொரு செகண்டையும் மிஸ் பண்ணாம பாருங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி 2 லட்சம் ரூபாய் உங்க பேங்க்ல கமிஷன் கிரெடிட் ஆகும். ஐ எம் எ கேரண்டீட். சரி சார், எதுக்கு சார் இந்த 20 நாள் 20 நாளுங்கிறீங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆடித்தள்ளுபடின்னு எல்லா ஊர்லயும் போடுறான். எல்லா துணிக்கடையிலயும் ஆடித்தள்ளுபடி இருக்கும். துணிக்கடை பார்த்து இப்ப எல்லா கடையுமே ஆரம்பிச்சிட்டான். ஆனா துணிக்கடை தான் ஃபேமஸ். என்னதான் ஆடித்தள்ளுபடி சார்? ஆடி மாசத்துல மட்டும்தான் தள்ளுபடி. ஆவணி புரட்டாசி ஐபிசியில் கூட கிடைக்காத தள்ளுபடி. 50% 80% வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறான். சேல்ஸ் கூட்டம் அளம் மோதும், ஆடியில மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும் சார். ஆடி தள்ளுபடி ஆஃபர் ஆடியில மட்டும்தான் கிடைக்கும். ஆவணி 1ஆம் தேதி இல்லை. நீங்க என்ன வாங்கினாலும் கிடைக்காது. தட் இஸ் ஆடி தள்ளுபடி டெட்லைன். தீபாவளி ஆஃபர், தீபாவளிக்கு 10 நாள் 15 நாள் 20 நாள் 3 நாள் ஆரம்பிச்சிருவான். 2-வீலர் போடுவான், 4-வீலருக்கு ஆஃபர் போடுறான். எல்லா கடைக்கும், டிவி, கிரைண்டர், மிக்சி எல்லாமுக்கும் ஆஃபர் போடுறான். அதை பார்த்து அமேசான் ஆரம்பிச்சிட்டான். இந்தியன் கிராண்ட் ஃபெஸ்டிவல் சேல்னு போடுறான். ஃப்ளிப்கார்ட் போடுறான் சார் தீபாவளி ஆஃபர். எது வரைக்கும்? தீபாவளி அன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும் தான். மீறி இருந்தால் அடுத்த 1 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை அந்த ஆஃபர் சார். நேத்து வந்தவனுக்கு இவ்வளவு கம்மியாக கொடுத்தீங்களே சார், இன்னைக்கே சார் கொடுக்க மாட்டேங்க. தட் இஸ் அ ஆஃபர், லிமிட்டட் பீரியட். அதுதான் ஆஃபர்னோட அர்த்தம். ஆஃபர்னா என்ன? லிமிட்டெட் பிரீமியத்து, சாரி, பீரியடில் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும். அப்போ ஆடித்தள்ளுபடி ஆடியில் தான் இருக்கும். தீபாவளி ஆஃபர் தீபாவளியில் தான் இருக்கும். பொங்கல் ஆஃபர் பொங்கல் தான் இருக்கும். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல வர்றேன். மார்க்கெட் ஹாட்டாக இருக்கு இப்போ. எப்படி நண்பர்களே? ஐஆர்டிஏ வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துச்சுங்க, மாஸ்டர் சர்க்குலர். தெளிவாதல் இன்செக்ட் பண்ணிட்டான். சரண்டர் வேல்யூ ரீசனபிளா இருக்கணும். பாலிசி போட்டு 1 இயர்லயே சரண்டர் கொடுத்துடணும் கஸ்டமருக்கு. அப்படி இல்லாத ப்ராடக்ட்களை செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு மேல விற்க கூடாதுன்ட்டான். அப்படின்னு அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து அவன் சொல்ற ரூல்ஸ்க்காக தான் பாலிசி இருக்கணும். இப்ப நம்ம கிட்ட பாலிசி இல்லை. அட்டகாசமான பாலிசிகள் இருக்குது. 20 நாளைக்கு ஜீவன் லாப் இருக்கு, உமங் இருக்கு, உற்சவ் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பாலிசி இருக்கு. இந்த பாலிசிகளை என்ன பண்ண சொல்லிட்டேன்? ஐஆர்டிஏ சர்க்குலர் நான் சொல்றேன். நான் சொல்ல
முப்பதாம் தேதி இந்த ரூல்ஸுக்கு பொருந்தாத ப்ராடக்ட்களை பூரா வித்ரா பண்ணணும்ட்டான், எஸ் ரீஃபைல் பண்ணணும்ட்டான், சேல்ஸ் ஸ்டாப் பண்ணுன்ட்டான். என்ன வேலை நீங்க முடிவு பண்ணிங்க? ஐஆர்டிஏ சர்க்குலர்ல இதான் சொல்லியிருக்கு. அதனால மார்க்கெட் செம்மைய ஹாட்டா இருக்கு. எல்லா இன்சூரன்ஸ் தான் பேசுற ஏஜென்ட்டும் பிரைவேட் கம்பெனியும் இதான் பேசுறான். அப்ப நீ கஸ்டமர்கிட்ட போனீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமரோட காதுக்கு நாலு பேர் சொல்லியிருப்பான், ஏதோ ப்ராடக்ட் எல்லாம் ரீஃபைல் பண்ண போறாங்களாமே, ரீலான்ச் பண்ண போறாங்களாமே, பாலிசி எல்லாம் வித்ரா பண்ண போறாங்களாமே. எஸ் அட்டகாசமான தங்கம் ஆடித்தள்ளுபடி முடிப்போது, தீபாவளி ஆஃபர் முடிப்போது, பொங்கல் ஆஃபர் முடிப்போது சார். பொங்கல் முடிஞ்சாங்கடைசியில் பொங்கல் ஆஃபர் இல்லை சார், தீபாவளி முடிஞ்சாங்கடைசியில் தீபாவளி ஆஃபர் இருக்காது சார். மார்க்கெட் ஹாட்டா இருக்குது, என்ன சார் பண்ணலாம்? அன்லிமிட்டட் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தீபாவளி சேல்ஸ்ல பொங்கல் ஆஃபர்ல ஆழித்தல்வடியில 1000 ரூபாய் தான் துணி எடுக்கணுமா? அவனுக்கு லிமிட் கிடையாது. துணி கிடைக்காரர் இத்தனை தான் துணி விற்கணும்னு இருக்குதா? இல்லை. எத்தனை கோடி வேணும் சம்பாரிச்சுக்கலாம், எத்தனை லட்சம் வேணும் சம்பாரிச்சுக்கலாம், வாங்குறவங்க எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இஸ் ஹாட் சார். உங்களுக்கு தெரியுமா, இந்த விழா கால ஆஃபர்களுக்கு பின்னால ஒரு ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்கு. எப்பவுமே ஒரு டெட்லைன் வச்சிட்டீங்கன்னா, இப்ப வரைக்கும் தான் சார் அப்படின்னா கடைசி ஆக ஆக ஹாட் ஆகும். நாளைக்குதான், நாளைக்குதான், நாளைக்கோட முடியுது, நாளைக்கோட முடியுது. எந்த டிசிஷனும் யாருமே எடுக்க முடியாது. முதல்ல வாங்க ப்ராடக்ட்டையும்பா. ஏன், நாளைக்கு ஆடு தள்ளிவிடு முடியுது சார். ஆடு தள்ளிவிடு முடியுதுன்னா ஆடு இன்னைக்கு வாங்கித்தானே ஆகணும், ஆவணியில் கிடைக்காது. தீபாவளிக்கு நாளைக்கு முடியுது, தீபாவளி ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான். நல்ல ஆஃபர் கிடைக்குது, நல்ல பொருள் கிடைக்குது, ஒரு டிவி கிடைக்குது, மிக்சி கிடைக்குது, கிரைண்டர் கிடைக்குது, கம்ப்யூட்டர் கிடைக்குது, லேப்டாப் கிடைக்குது, வாங்கிக்குவோம். தட் இஸ் அ மார்க்கெட் ஹாட். 20 நாள் இந்த மார்க்கெட் ஹாட்டா இருக்கும். அன்லிமிட்டட் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நண்பர்களே. சரி, இப்போ நாம என்ன சார் பண்ணலாம்? மாஸ் மார்க்கெட்டிங் பண்ணலாங்கிற மாஸ் மார்க்கெட்டிங் இந்த வீடியோனோட கான்செப்ட். முதலே சொல்றேன், என்ன சார் மாஸ் மார்க்கெட்டிங்? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சார். உங்க வீட்டுல காலையில கார் இருந்துருக்கு, கார் எடுத்து பாக்குறீங்க, 4 டயரும் பஞ்சர் சார். எப்படி 4 டயரும் பஞ்சர்? இந்த 4 டயரையும் மாத்தணும் எவ்வளவு நேரம் ஆகும்? 10 செகண்ட் டைம் கொடுக்குறோம் உங்களுக்கு. டக் 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 சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, 4 டயரையும் மாத்திரணும். தலைவர்களே, 1 ஹவர், 2 ஹவர், 1.5 ஹவர், வெரி குட், வெரி குட். 1/2 ஹவர், 6 ஹவர் ஆகுன்னு போறாரு. வெரி குட், வெரி குட். 1 ஹவர், ஓகே. நண்பர்களே, நான் இப்ப அடுத்த ஒரு வீடியோ காமிக்கிறேன். நீங்க சொன்னதெல்லாம் இப்படி பண்ண 1 ஹவர் ஆகும், 6 மணி நேரம் என்ன ஆகும், 5 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம் ஆகும். கவனிச்சிங்களா, அந்த அம்மா எப்படி டயர் மாத்துச்சுன்னு? இப்படி மாத்தின அப்படித்தான் இருக்கும். அடுத்து நான் இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க சார். இதுதான் விஷயமே. நண்பர்களே, 4 டயரை மாத்திட்டு போயிட்டான். ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறேன், தயவு செஞ்சு இப்ப பாருங்க என்ன நடந்துச்சுன்னு.
ஆச்சரியமா இருக்கும், இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். அதாவது பிட் ஸ்டாப்ம்பாங்க, பிட் ஸ்டாப்னா ரேஸ்ல வண்டிகளுக்கு அந்த டயரை மாத்திரம் ஒரு டைம் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் பிட் ஸ்டாப். அதுல வேர்ல்ட் ரெக்கார்ட்ல 10 ரெக்கார்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சார். நாம பண்ணவே முடியாது, கற்பனை கூட பண்ண முடியாத உலகத்துல எவனோ பண்ணிட்டு இருக்கான் சார். 4 டயரை மாத்திரக்கு 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது, 6 மணி நேரம் ஆகுதுன்னு டைப் பண்ணீங்களே, இப்ப எவ்வளவு நிமிஷத்துல எத்தனை செகண்ட்ல மாத்திரான்னு நீங்க பாருங்க. இதுதான் விஷயம் நண்பர்களே, தட் இஸ் அ மார்க் மாஸ் மார்க்கெட்டிங். நான் அடுத்து இந்த வீடியோ காமிக்கிறேன், இந்த வீடியோவில் 10 வேர்ல்ட் ரெக்கார்டு காமிக்க போறாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்படி டயரை மாத்திரம் பாருங்க. நண்பர்களே, நாம 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகுங்கிறோம் 4 டயரை மாத்திரக்கு. 1.80 செகண்ட்ல 4 டயரை மாத்தலாம். தட் இஸ் அ மாஸ் மார்க்கெட்டிங். டீம் வச்சிருக்கான், ஒவ்வொரு வேலைக்கும் என்ன செய்யணும்னு பிளான் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு வேலைக்கு அப்புறமும் எந்தெந்த வேலையை எப்படி பண்ணணும்னு பக்காவான அவங்க கிட்ட மெத்தட் இருக்கு, பக்காவா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அழகா பிளான் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒர்க்கிங் சரியா தப்பான்னு ரிவ்யூ பாக்குறாங்க, ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த தடவை அதை தப்பு பண்ணாம பண்றாங்க. தட் இஸ் அ மாஸ் மார்க்கெட்டிங். நாம இப்படி ஒரு மார்க்கெட்டிங்கை பண்ணணும்னால் 2 மணி நேரம் மாத்திர டயர் மெத்தட 1.8 செகண்ட்ல மாத்தின மாற நாமளும் 20 நாள்ல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்கன்னு ஒரு எஸ் போடுங்க தலைவர்களே. ரெடியா இருக்க சார்? ஆமா சார், நானும் ஒரு மாஸ் மார்க்கெட்டிங் பண்ணணும், 20 நாள்ல 2 லட்சம் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கலாம்? ஒரு எஸ் போடுங்க. எஸ் 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 கடகடகடன்னு போடணும். அவன் எப்படி மாத்தினா பாருங்க சார், 4 டயரையுமே 1.8 செகண்ட்ல மாத்திட்டான். யாராவது கற்பனை பண்ணுமா மாத்திரம் அப்படி போடணும்? மெசேஜ் வெரி குட், வெரி குட் நண்பர்களே, வெரி குட். ஓகே, மாஸ் மார்க்கெட்டிங்னா என்னன்னா பல்கா லீட் ஜென்ரேட் பண்ணும் பாலிசிக்கு. லீட் ஜென்ரேட் பண்றதுன்னா என்ன சார்? எல்லார்த்துக்கிட்ட இருந்தும் கேட்கணும், எல்லார்த்தையும் கேட்க வைக்கணும்னு நாம கேட்கணும். எப்படி கேட்க வைக்கிறது சார்? ஒன்னு இல்லைங்க, ஒரு 10 பேர்த்துக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஒரு இது மாதிரி இப்போ இந்த ப்ராடக்ட் இவ்வளோ கட்டினா இவ்வளோ வரும், நான் அடுத்து ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். அதை ஒரு 10 ரூபாய்க்கு பிரிண்ட் எடுத்து 10 கரண்ட் கம்பத்தில் கட்டிங்கன்னா 10 பேர் ஃபோன் பண்ணுவான். தட் இஸ் லீடு ஜென்ரேஷன். லீடு நாம ஜென்ரேட் பண்ணது இல்லை சார். நான் ஒரு 100 ரூபா 50 ரூபாய் எல்லாம் கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், நான் 0 ரூபீஸில் தான் சம்பாதிப்பேன். ஃபோன் பண்ணுங்க, அதுக்கு பேர் தான் பல்க் லீடு ஜென்ரேஷன். மாமே, மச்சான், அண்ணன், தம்பி, மச்சான், மச்சானோட மச்சான், மச்சானோட ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், எல்லாத்துக்கும் கூப்பிடுங்க. தட் இஸ் அ பல்க் லீட் ஜென்ரேஷன். வெக்கப்படக்கூடாது, சம்பாதிக்கணும்னா வெக்கப்படுறக்கு ஒன்றும் இல்லை. பல்காக கொட்டேஷன் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 50 கொட்டேஷன் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 25 கொட்டேஷன் கொடுக்கணும். தட் இஸ் அ பல்க் கொட்டேஷன். வாரத்துக்கு 2 கொட்டேஷன்ல அதெல்லாம் அப்புறம். இப்போ மார்க்கெட் ஹாட்டாக இருக்கு, 20 நாள் ஆழித்தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி தீபாவளிக்கு மட்டும்தான் கிடைக்கும், அதனால இன்னொரு 20 நாள் தான் இருக்குது. பல்காக க்ளோஸ் ஆகும். எப்படி பல்கா குளோஸ், ஒரே நாள்ல 10 பாலிசி கம்ப்ளீட் ஆகும். தட் இஸ் அ மாஸ் மார்க்கெட்டிங், அதான் பண்ண போறோம். சரி சார், எப்படி சார் ஆரம்பிக்கலாம்? தகவல்கள சூப்பரா ஒரு ஐடியா சொல்றேன். 2 விஷயம் மைண்ட்ல வச்சுங்க. முதல் விஷயம், உங்க வீட்டுல ஒரு நல்ல காலி நடக்க போகுது, உங்க பையனுக்கு காது குத்து பண்ண போறீங்க, மொட்டையடிக்க போறீங்க, கெடா வெட்ட போறீங்க, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ண போறீங்க, உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க, அல்லது உங்க வீட்டுல ஒரு நல்ல சுபகாரி நடக்க போகுது, வீடு கட்டி இருக்கீங்க, கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க, என்ன வேணாலும் வச்சுக்கங்க. உட்காருங்க, ஒரு நோட் எடுத்து, சின்ன நோட், 100 பக்கம் நோட் எடுத்து வச்சு உட்காந்து, யாரா இருக்கலாம் பத்திரிக்கை கொடுப்பீங்க, 250 பத்திரிக்கை கொடுப்பீங்க, அவ்வளோதான் வச்சுங்க, 1000 எல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த 250 பத்திரிக்கை யாரா இருக்கலாம் கொடுப்பீங்க, எழுதுங்க. இந்த ஊர்ல இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், எழுதுவீங்க இல்லையா? இதுதான் விஷயம், இதான் முதல் மெத்தட். 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா 25 ரூபா கொடுத்து முதல்ல ஒரு நோட் வாங்க. கால் டு எவ்ரி ஒன், எல்லாத்திடையும் கால் பண்ணுங்க. ஃபோன் தான் பண்ண சொன்னேன், வெக்கப்படாதீங்க, வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் நாளானைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆடித்தள்ளுபடி ஆடியில் தான் இருக்கும், ஆவணையில் இருக்காது. சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேட்டாங்கன்னா சொல்லுங்க, சார் சரண்டர் வேல்யூ மாற்ற சொல்லியிருக்காது ஐஆர்டிஏவில், சரண்டர் வேல்யூவை 1 இயரில் கொடுக்க சொல்கிறேன் சார்,
என்ன நடக்குன்னு தெரியல, வித்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ரீஃபைலிங், எப்படி டெக்னிக்கல் நேம் ப்ராடக்ட் ரீஃபைலிங் வரும்ங்கிறாங்க. என்னன்னு தெரியல. நல்ல பொருள் இருக்குது, ஆடி தள்ளுபடியில் கிடைக்குது, இன்னைக்கு ஆடி தள்ளுபடியில் வாங்கிக்கலாம். ஆவணையில் வெயிட் பண்ண ஏன் சார் வாங்குறீங்க? ஆவணையில் வெயிட் பண்ணாதீங்க, ஆடி தள்ளுபடியில் ஆடியில் தான் வாங்கணும். தீபாவளி ஆஃபரை தீபாவளி ஆஃபரில் தான் வாங்கணும். அதனால வாங்கிக்கேன்னு சொல்லுங்க, நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், அழகாக ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி, அண்ணா வணக்கம், நான் இளங்கோ பேசுகிறேன் இன்சூரன்ஸ் ஃபேக்டரியிலிருந்து. அண்ணா நான் எதுக்கு பேசுகிறேன்னு சொல்லிடுறேன், எடுத்துன்ன மேட்டருக்கு வாங்க, இந்த கஜாமுச்சாலெலாம் வேண்டாம். அண்ணா இது மாதிரி ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ரீஃபைலிங் வரும்போல் இருக்குது, அக்கார்டிங் டு ஐஆர்டிஏ ரூல். எனக்கும் கரெக்டாக தெரியல, ஆனால் ஏதாவது ரீஃபைல் வந்தால் சில மாற்றங்கள் வரலாம்ண்ணா. இப்போ இருக்கிற ப்ராடக்ட் சூப்பராக இருக்குண்ணா, ஒரு பாலிசி போடுங்கண்ணா. ஆப்போசிட்ல இருக்கிற யோசிப்பார் பார்க்க, அண்ணா நீங்கள் யோசிங்க பாருங்க அப்புறம் போடுங்க, அதெல்லாம் வேணாம். நான் உங்களுக்கு கொட்டேஷன் ஒர்க் பண்ணி அனுப்புகிறேன் பாருங்கண்ணா. தட் இஸ் அ ஸ்கிரிப்ட் சார், 30 செகண்ட் தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது. ஓகேண்ணா வச்சுருங்க, வச்சுட்டு கொட்டேஷன் கொடுத்துருங்க. எப்படி கொடுக்கணும்? அவர் வயசில் உங்கள்கிட்ட இருந்தால் வாங்கலின்னு அப்போ கையோட வாங்கிக்கங்க. அண்ணா உங்கள் பேர் சந்தோஷ்குமாராம், ஏஜ் எவ்வளோண்ணா? 33ஆ? ஓகே 33. ஓகே, ஒய்ஃபோட ஏஜ் என்ன, குழந்தையோட ஏஜ் என்ன? டக் டக்குன்னு கேட்டு எழுதி வச்சுங்க. கொட்டேஷன் கொடுக்க போகிறோம், பல்காக கொடுக்க போகிறோண்ணா. அவர் போடுறாரா போடலையா சார், அதெல்லாம் வேணாம். மார்க்கெட் 20 நாள் தான் இருக்குது, தட் இஸ் அ ஹாட் மார்க்கெட். இந்த ஹாட் மார்க்கெட்டில் இதைத்தான் பார்க்கணுமே ஒழிய ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சென்ட் கொட்டேஷன் வித் டெக்ஸ்ட், அப்படின்னா வெறும் PDF ஃபைல் அனுப்பக்கூடாது. அதில் அவர் பேர் போடணும், அவரோட வயசு போடணும், எத்தனை வருடம் பிரீமியம் கட்டணும், எவ்வளவு கட்டுறீங்க, எவ்வளவு கிடைக்கும்னு போடணும். ஹவு டு பே, ஹவு வில் கெட், எவ்வளோ கட்டுற எவ்வளோ கிடைக்கும், அதை படிச்சு போட்டு PDF ஓப்பன் பண்ணுவார். அப்படி கொடுக்கணும் கொட்டேஷன். கொடுத்துட்டு ஃபாலோ கண்டினியூஸ்லி. 2 நாள் கழிச்சு, அண்ணா நான் ஒரு கொட்டேஷன் அனுப்பினேன், அவர் என்ன பாரு, அதை அப்படி அண்ணா மறுபடியும் நான் சொல்கிறேன், மார்க்கெட் ஹாட்டாக இருக்கு, ஆடி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடியோடு முடிஞ்சுவோம்னா நல்ல ப்ராடக்ட்னா வாங்கிக்கலாம்னா. ஐஆர்டிஏக்காரன் என்ன சொல்லியிருக்கான், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கானா தெரியல, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. 2 நாள் 3 நாள் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. க்ளோசிங் 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 நடந்தே தீரும். நண்பர்களே நான் இதை சொல்கிறேன், நான் இதுவரைக்கும் இது மாதிரி ஹாட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் 2 தடவை டீல் பண்ணியிருக்கேன், நிறைய பாலிசி பண்ணியிருக்கேன், MDRT கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், உங்களாலையும் பண்ண முடியும். அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன் சார், வாட் இஸ் அ பிளான், என்ன பிளான் சார் சொல்லலாம், சிம்பிளாக சைல்டு எஜுகேஷன், அசட் கிரியேஷன், பென்ஷன் பிளான், ரிஸ்க் கவரேஜ், எது ஏட்டாங்கனாலும் சரி கஸ்டமர் நம்மகிட்ட இருக்கிற 4-in-1 சார், 4 இதில் இருக்கு சார். ஜீவன் லாப், தங்கம், தங்க எப்பவுமே தங்கம் தான், எல்லாமுக்கும் அங்கே இருக்கு. சைல்டு எஜுகேஷன் கேட்குறீங்களா அதை கொடுக்கலாம், அசட் கிரியேஷன் கேட்குறீங்களா கொடுக்கலாம், பென்ஷன் கேட்குறீங்களா கொடுங்க, ரிஸ்க் கவரேஜ் வேணுமா கொடுங்க சார். ஜீவன் லாப் 4-in-1 பிளான், கவலையே படாதீங்க. சரி சார், எவ்வளவு வருடம் சார் கொடுக்கலாம்? ஒரே ஒரு விஷயம், இந்த 10 வருடம் கட்டி 16வது வருடம் வாங்குறத மறந்துடுங்க. அப்படி ஒரு ப்ராடக்ட் இந்த 20 நாளைக்கு இல்லை. ஏன் சார்? கஸ்டமருக்கும் பெனிஃபிட் இல்லை சார், உங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை சார், ரெண்டு பேர்த்துக்கும் பெனிஃபிட் இல்லாத வேலை ஏன் சார் பண்ணணும்? கஸ்டமருக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் எச்சா கொடுக்கலாம் சார். தயவு செஞ்சு நண்பர்களே, டேர்ம ஜீவன் லாபில் சார் 15 வருடம் கட்டுங்க சார், 21வது வருஷம் பணம் வாங்கிக்கோங்க சார். பிளான் நம்பர் 1. அண்ணா இன்னொரு பாலிசி இருக்குதுங்க, 1 வருஷம் எச்சா கட்டுங்கண்ணா, 25வது வருஷம் காசு வாங்கிக்கணா, ஒரே 1 வருஷம்ண்ணா. ஆனால் உங்களுடைய லாபம் அப்படியே ஒரு மடங்கு அதிகமாகண்ணா. நான் காமிக்கிறேண்ணா, ஒர்க் அவுட்டில் காமிக்கணுதையே வாயில் சொல்லக்கூடாது. இந்த 2 டைம் தான் ஜீவன் லாபில் 2 பாலிசி இருக்கு, 15 வருடம் கட்டிட்டு 21வது வருடம் கட்டுறது வாங்குறது ஒன்று, 16 வருடம் பிரீமியம் கட்டிட்டு 25வது வருடம் பணத்தை வாங்குறது ஒரு ஸ்கீம். இந்த 2 ஸ்கீம் தான் இருக்குது, இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி என்ன சார் சொல்லலாம், என்ன சார் கொட்டேஷன் கொடுக்குறது? ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன் பாருங்க. ஜீவன் லாப் ஐயா 15,000 ரூபாய் பே பண்ணுங்க வருஷத்துக்கு சார், மாதமெல்லாம் பேசாதீங்க. தட் இஸ் ஹாட், தீபாவளி மாதம் 100-200 ரூபாயெல்லாம் பேசக்கூடாது, பேசுனாவே 50,000 தான் பேசணும். ஆடி தள்ளுபடி மாதம், பொங்கல் மாதம், மக்கள்கிட்ட காசு இருக்கு சார், மறுபடியும் பிச்சைக்காரத்தனமா 50,000 100 ரூபா 50,000 சாரி 500 ரூபா கட்டுங்க, 1000 ரூபா கட்டுங்கன்னு மாசம் பேசாதீங்க. கேட்கறத இயர்லி பே 50K, அண்ணா வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கட்டினா, 15 வருஷம் கட்டினா, அண்ணா 5 லட்ச ரூபா வாங்கிக்கணா.
பரவாயில்லையே, 5 வருஷம் கட்டினா அருமையா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆனா ஒன்னே ஒன்னு பண்ணா, அதே 5000 ரூபாய ஒரு வருஷம் மட்டும் எச்சா கட்டினா, ஆனா ஒரு வருஷம் கட்டினீங்கன்னா 3 லட்சம் எச்சா கொடுக்கறா. 15000 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் லாபம் கொடுக்குறேன். தட் இஸ் ஜீவன் லாப். ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா 25000 ரூபாய் கட்ட முடியுமா உங்களால? 15 வருஷத்துக்கு கட்டுங்க. 25000 ரூபாய் 15 வருஷம் கட்டுங்க, 9 லட்சம் வாங்கிக்கணும். நல்லா இருக்கே சார். வருட 25000 எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க தான் நினைக்கிறீங்க அவனுக்கு இல்ல. அப்படி கேளுங்க, இந்த 20 நாளைக்கு தயவு செஞ்சு 1000 ரூபாய் 500 ரூபாய் பேசாதீங்க. அப்பதான் 2 லட்சம் ரூபாய் கமிஷன் நாம வாங்க முடியும். நண்பர்களே, இன்னொரு கோட்டு உங்களுக்கு தெரியுமா? 2 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கணும்னா 6 லட்சம் ரூபாய் பிரீமியம் வாங்கணும். 25000 ரூபாய் 6 லட்சம் பெருக்கி பாருங்க. 1 லட்சத்துக்கு 4 பாலிசி, 6 லட்சத்துக்கு 24 பாலிசி. 100 பேர்த்துக்கிட்ட பேசுனீங்க, 24 பாலிசி வந்தாச்சு. இந்த கால் கேஸ் தான் சொல்றேன், 100 ஃபோன், 100 கோட்டேஷன், 4 நாள் கொடுக்கலாம். இதுதான் ஹாட், இப்படிதான் ஹாட் மார்க்கெட்டிங் பண்ணணும். தட் இஸ் அ மாஸ் மார்க்கெட்டிங். 4 சக்கரத்தையும் கார்ல மாட்டுறக்கு 2 மணி நேரம் ஆகணும், ஆனா 1.8 செகண்ட்ல மாத்திரான்ல, மாசா மாத்திரான். அதை தான் சொல்றேன், 2 லட்சம் ரூபாய் கமிஷன் பண்ணணும்னா 25000 ரூபாய் பாலிசிகள் 15 வருஷம் கட்டுங்க சார். 25000 ரூபாய் பாலிசி கட்டுங்க சார், 15 வருஷம் கட்டுங்க, 9 லட்சம் மெச்சூரிட்டிங்க. அருமையா இருக்குதே. அண்ணா இன்னொன்னு சொல்றேன், அதே 25000 ஒரு 1 இயர் எச்சா கட்டினா, 16 வருஷம் கட்டினா, ஆனா 14 லட்சம் கொடுக்குறேண்ணா சார், 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். புரியுதா? இப்படிதான் கஸ்டமர்கிட்ட பேசணும், இந்த கொட்டேஷன் தான் கொடுக்கணும். மறுபடியும் மாசம் கட்டுங்க, 3 மாசம் கட்டுங்க, பேசாதீங்க. மக்கள்கிட்ட காசு இருக்குது, மார்க்கெட் ஹாட்டா இருக்குது. உங்களை மாதிரியே 10 ஏஜென்ட் போய் சொல்லியிருப்பான், டிவியில பார்த்துருப்பாங்க, நியூஸ்ல பார்த்துருப்பாங்க, வீடியோ பார்த்துருப்பாங்க, மார்க்கெட் ஹாட்டா இருக்கும். தீபாவளி தள்ளுபடி தீபாவளி வரைக்கும் தான், ஆடி தள்ளுபடி ஆடி வரைக்கும் தான், பொங்கல் தள்ளுபடி பொங்கல் வரைக்கும் தான். 20 நாளைக்கு தான் இந்த பிளான், அடுத்தது தெரியாது. ஏன்னா ஐஆர்டிஏ வித்ட்ராவல் நோட்டீஸ் போட்டாங்க, அல்லது அட்வைஸ் கொடுத்துட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் ஆரம்பிச்சிருப்போம் ஹவு டு சென்ட் கொட்டேஷன். சார் நிறைய பேர்த்துக்கு இதுல ஒரு பிரச்சனை, எப்படி சார் கொட்டேஷன் அனுப்புறது? PDF அப்படியே அனுப்புறீங்களா? அனுப்பக்கூடாது. இமேஜ் ஆஃப் த ஜீவன் லாப், ஜீவன் லாபுக்கு நிறைய இமேஜ் இருக்கு. எவ்வளவு வருஷம் கட்டுங்க, எவ்வளவு லாபம் வரும்? இப்ப நான் போட்டதே நான் உங்களுக்கு பிக்சர் அனுப்ப சொல்றேன், அந்த பிக்சர் வச்சுக்கோங்க. நீங்களே ஒரு பிக்சர் டிசைன் பண்ணுங்க, அந்த முதல்ல அந்த பிக்சர் அனுப்பணும். அடுத்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், அதுல எப்படி இருக்கணும்? கஸ்டமரோட பேரு, வயசு, எவ்வளவு பிரீமியம் கட்டுறாரு, எத்தனை வருஷம் கட்டுறாரு, எவ்வளவு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா 5-6 லைன்ல, ஓ இவ்வளவு கட்டினா இவ்வளவு கிடைக்குமா, அவ்வளவுதான், எவ்வளவு கட்டுறீங்க எவ்வளவு கிடைக்கும், அவ்வளவுதான். அடுத்து ஒரு PDF ஃபைல் இருக்கணும், நீங்க அந்த ஃப்ளோ யாராவது அதை தாண்டி பாக்குறோம்னா அதை பாக்கட்டும். புரியுதுங்களா? கிவ் ஆப்ஷன் அப்படின்னு என்னங்க, 15 வருஷம் கொடுங்க, 16 வருஷம் கொடுங்க, 2 ஆப்ஷன் கொடுங்க, அதுக்கு மேல கொடுக்காதீங்க. இதுதான் கொட்டேஷன், நெவர் கிவ் அப். நண்பர்களே, விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. நான் அனுபவிச்சு சொல்றேன், 2 இது வரைக்கும் ஹாட் மார்க்கெட் 2 தடவை பார்த்துருக்கேன், 2 தடவையும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன். அந்த ஐடியாவை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், என்னோட டீம் ஜெயிக்கணுங்கிறக்காக சொல்லி கொடுக்குறேன். நெவர் கிவ் அப். 20 நாள் விட்டுறாதீங்க, விட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க, விட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. இந்த 20 நாள் தயவு செஞ்சு வேலைக்கு போறீங்களா, கொஞ்ச நேரமா வந்துருங்க, லீவ் ஓடுங்க. லீவ் ஓடுங்க சார், ஒரு 10 நாள் லீவ் ஓடுங்க, உட்காந்து ஃபோன் பண்ணுங்க. உங்க வீட்டில் விசேஷம்னா லீவ் ஓடுறீங்களே, 200 பத்திரிக்கை கொடுக்கணும்னா வீடு வீடா போறீங்களே, 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாங்கிற ஒரே மாசம், 20 நாள்ல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா கூப்பிடுங்க. எல்லாருக்கும் கொட்டேஷன் கொடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. பத்திரிக்கை யாராருக்கெல்லாம் கொடுப்பேன், லோட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க. தட் இஸ் அ பல்க் என்கொயரி. ஸ்கிரிப்டே கசாமுசான்லாம் பேசுவானே, நீங்கள் டைரெக்டாக மேட்ருக்கு வாங்க. அண்ணா இது மாதிரி ஐஆர்டிஏவில் விஷயம் வந்திருக்குண்ணா, ப்ராடக்ட்லாம் மாறும் போல் இருக்குதுண்ணா, எனக்கு கரெக்டாக தெரியலண்ணா, அதனால ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குன்னா உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேண்ணா. அவர் அங்கே இங்கே, அண்ணா நீங்கள் விடுங்க, எடுக்காமல் போங்க, நான் உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன், தயவு செஞ்சு பாருங்க, அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த நாள் கூப்பிட்டா பார்த்தீங்களா, அது அப்படி இல்லை இப்படி இல்லை, ஃபாலோ பண்ணுங்க. 4 நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டா அண்ணா க்ளோஸ் ஆக போகுதுண்ணா, ஆடி தள்ளுபடி முடி போகுது, தீபாவளி தள்ளுபடி முடிய போகுது சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா தீபாவளிக்குள்ள அவர் துணி எடுத்துக்குவார், ஆடி மாசம் முடியறதுக்குள்ள ட்ரெஸ் வாங்கிக்குவார், தீபாவளி தள்ளுபடியில இந்த ஆஃபர் வாங்கிக்குவார் சார். திஸ் இஸ் எ லாஜிக். தயவு செஞ்சு பேசுங்க, நெவர் கிவ் அப், ட்ரை அப் டு எண்ட். சார் துணி கிடைக்காரன் தீபாவளிக்கு 2 நாள் முன்னாலே சாத்திட்டு போறானா, பாத்திருக்கீங்களா?
டூ வீலர் ஃபோர் வீலர் ஷோரூம் காரன் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீபாவளி ஊருக்கு போறானா? தீபாவளி அவனுக்கு கிடையாது. துணி கடைக்காரனுக்கு தீபாவளி நைட்டு 12:00 வரைக்கும், அடுத்த 4 மணி வரைக்கும் இருக்கான் சார், அடுத்த நாள் 3 நாள் போயிடுவான். நீங்களும் அப்படித்தான், எண்டு வரைக்கும் தூங்கக்கூடாது. கடைசி நாள் கூட பண்ணலாம்பா, ஒருத்தன் நைட் 12 மணிக்கு முன்னால கூட பண்ணலாம்பா. ஆனந்தா க்ளோசிங் இருக்கு, ஆனந்தா க்ளோசிங் முதல் நாள் வரைக்கும் நடக்கும், நைட் 12 மணி வரைக்கும் நடக்கும். கூப்பிடுங்க, நெவர் கிவ் அப், விடாதீங்க, அதெல்லாம் வராதுங்க அப்படின்னு நீங்க முதல்ல கடை சாத்தாதீங்க. நீங்க கடை ஓபன் பண்ணி வைங்க, வர்றது வராது கஸ்டமர் பிரச்சனை. தயவு செஞ்சு ட்ரை அப் டு எண்ட் பண்ணீங்கன்னா க்ளோசிங் இஸ் லாஸ்ட் 3 டேஸ். எப்பவுமே நீங்க போடுற எஃபர்ட் உடனே வராது. நான் 10 பேர்த்துக்கிட்ட கேட்டுங்க, 10 பேருக்குமே வேணாம்பாங்க. இல்ல, 10 பேர்த்துக்கிட்ட கேடுங்க, 20 கேளுங்க, 30 கேளுங்க, 50 கேளுங்க, 75 கேளுங்க, 100 பேர்த்துக்கிட்ட கேட்டுருங்க. 100 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசி நாள் வரைக்கும், இந்த மாச கடைசி 30ஆம் தேதி நைட் 12 மணி வரை கூப்பிடுங்க சார். கம்ப்ளீட் ஆகியே தேரும். மறுபடியும் நான் சொல்றேன், நான் அனுபவத்தின் பேர்ல சொல்றேன், அருமையா சம்பாதிக்கலாம். கடைசி 20 நாளை மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணீங்கன்னா வருத்தப்படுவீங்க நண்பர்களே. நான் முடிச்சுக்கிறேன்.